கப் சயின்ஸ் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த மாதிரி பெரும் தொற்று காலத்தில் இந்த உலகத்தை யாருடா காப்பாற்றுவா அப்படின்னு எல்லாருமே கேட்ட கேள்விக்கான பதிலாக வந்த தடுப்பூசியை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு தடுப்பூசி பயன்பாட்டுக்கு வர குறைஞ்சது பத்தில் இருந்து பதினைந்து வருடங்களாச்சு ஆகும் இதை கேட்குறவங்க எல்லாேருக்கும் என்னடா கலர் கலராக ரீல் விடுறாங்கன்னு தான் இருக்கும் ஆனால் இதுதான் யதார்த்தம் அப்புறம் எப்படி இப்போ மட்டும் இவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி கொரோனா போல பெரும் தொற்று காலத்துல எல்லோரோட கவனமும் உயிரிழப்பை தடுக்கணும் மற்றும் தொற்றில் பாதிக்கப்பட்ட மக்களை குணப்படுத்தணும் மேலும் தொற்று பரவலை தடுக்கணும்னு தான் வேகமாகவும் விவேகமாகவும் சிந்திச்சு தடுப்பூசியை குறுகிய காலத்திலேயே பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க தடுப்பூசியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பற்றி தெரிஞ்சிக்கலாம் வாங்க ஒரு ஒருத்தவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளை சுற்றி இருக்க நுண்ணுயிர்கள் கிட்டேருந்து நமக்கு நோய் தொற்று வராமல் பாதுகாக்கும் ஆனால் புதுசாக ஒரு தொற்று பரவுதுன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கவே கொஞ்சம் நேரம் தேவைப்படும் அதுக்கப்புறம் தான் அதை எதிர்த்து போராடும் இதை இன்னுமே எளிமையான முறையில் புரிய வைக்கணுன்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் ஓகே இப்படி பிளான் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தால் தொற்று பரவுகிற விகிதம் ரொம்பவே அதிகமாயிடும் அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதான் தடுப்பூசியை பயன்படுத்துகிறாங்க தடுப்பூசினா என்னென்னா ஒரு டைப் மாதிரி அதாவது ஒரு படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இல்லைன்னா ட்ரெய்லர் மாதிரின்னு சொல்லலாம் இன்னும் வெளாவறியாக சொல்லணும்னா ஒரு ட்ரெய்லரில் நமக்கு கதையில் இருக்க முக்கியமான கதாபாத்திரங்கள் மற்றும் கதையை பற்றி காயாக விவரித்து இருப்பாங்க இல்லைன்னா மொத தடவை கதையை பார்க்குறப்போ நம்ம யாருக்குமே புரியாது எல்லா படத்துக்குமே இப்படி தானான்னு கேட்டால் கிடையாது ரொம்பவே வித்தியாசமான கதைக்கலத்தோடு இருக்கிற அதாவது இப்போ வந்து இருக்க இந்த கொரோனா வைரஸ் தொற்று மாதிரி இந்த சார்ஸ் கொரோனா வைரஸ் தொற்றில் இருக்க ஸ்பைக் ப்ரோட்டன்ஸ் இல்லைனா வலு இழந்த நுண்ணுயிர்கள் ஆகட்டும் அதில் இருக்க ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன்னு சொல்லப்படுற மரபணுக்கள் போல பொருட்களை தான் மூலப்பொருட்களாக பயன்படுத்தி தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறாங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது மாதிரி அந்த வைரஸை சார்ந்த பொருட்களை தடுப்பூசி மூலயமா நம்ம உடலில் செலுத்துவதனால நம்ம நோய் எதிர்ப்பு சக்திக்கும் அந்த தொற்று எதிர்த்து எப்படி போராடணும்னு தெரியும் இதனால தான் நம்ம தடுப்பூசியை போட்டுக்கிறது மூலமாக கொரோனாவை கட்டுப்படுத்தலான்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நான்கு வெவ்வேறு வழிகளில் தடுப்பூசியை கண்டுபிடிக்கலாம் அதை பற்றி அடுத்து வர பதிவுகளில் பார்க்கலாம் நண்பர்களே விழிப்புணர்வோடு இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் இன்றைய கல்வி நாளைய வளம் கற்போம் கற்பிப்போம் நன்றி